நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தகவல் தொழில்நுட்பத்துறை வல்லுநர் திரு விருபக்ஷன் அவர்கள். தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அதோட வளர்ச்சியை பற்றி பேசணும்னா சாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய புரட்சியே ஏற்பட்டிருக்கு இந்த துறை சார்ந்துன்னு சொல்லலாம். மாணவர்களும் சரி, பிளஸ் டூ முடித்ததும் ஒரு படிப்பு உயர்கல்வின்னு வரும்போது தகவல் தொழில்நுட்பத்தை தான் முக்கிய பாடமாக எடுத்து படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த இந்த துறையோட நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி இருக்கு? இதில் எந்த அளவுக்கு நம்ம முழுமை பெற்றிருக்கோம்? இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த துறையில் தேவைப்படுது அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறை வல்லுநராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரீசன்ட் பாஸ்ட் ஒரு 10-15 ஆண்டுகள் அப்படின்னு, ஒரு 25-30 இயர்ஸ் நம்ம இதில் இருந்திருக்கோம் அப்படின்னாலும் இந்த கடந்த 15 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு ஒரு வருடமும் புதிய புதிய மாற்றம், புதிய புதிய தொழில்நுட்பம் இந்த துறையில் வந்துட்டுருக்கு. கல்வியை எடுத்துக்கிட்டாலும் கூட நிறைய மாணவர்கள் இந்த துறைக்கு போகணுன்னு தான் ஆர்வமாக இருக்காங்க. ஐடி துறை அப்படின்னு பேசும்போது இந்த துறை வல்லுநராக நீங்கள் எப்படி வந்தீங்க? ஏன்னா அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இந்த துறைக்கு வரத்துக்கான முதல் காரணம் வந்து எனக்கு ஐடியில் ரொம்ப ஆர்வம் இருந்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸில். நீங்கள் கேட்கலாம் அப்புறம் ஏன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் படிச்சதுன்னு கேட்கலாம். நிறைய மாணவர்கள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆட்டோமொபைல் மட்டும் இல்லை, சிவில், மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி, மெட்டீரியல் சயின்ஸ் இவங்களெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இதுதான் கிடச்சிது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எனக்கு MIT வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான் கிடச்சிது. ஆனாலும் நான் அதை ரொம்ப ஆசையாக தான் படித்தேன். படித்த பிறகு விடாப்பிடியாக அசோக் லேலண்டில் தான் சேரணும்னு சொல்லி சேர்ந்தேன். சேர்ந்து உடனே ஒரு 3 மாதத்துலேயே விலகி வந்துவிட்டு, ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அங்கே. சரின்னு சொல்லிட்டு எதுன்னு யோசிக்கும் பொழுது ஆட்டோமொபைல், 1997 ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிவிட்ட ஒரே ஐடி நிறுவனம் வந்து அன்றைய தேதியில் இன்ஃபோசிஸ் தான். அவர்கள் இல்லை, எங்களுடைய கேம்பஸ்க்கு வரும்போது என்ன கூறினார்கள்னா, நீங்கள் வந்து யூ நீட் நாட் ஹவ் சீன் எ கம்ப்யூட்டர், நீங்கள் கம்ப்யூட்டரே பார்த்துருக்க வேணாம், நாங்கள் ட்ரைனிங் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பெனி தான் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் எழுதி இன்டர்வியூ வச்சு ஒரு 3000 பேரில் வந்து 200 பேர் இன்டர்வியூ செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 50 பேர் செலக்ட் பண்ணாங்க, அதில் நானும் ஒருவனாக இருந்தேன் 1997. அதுக்கப்புறமா தான் அவங்க ட்ரைனிங் கொடுத்து பல விஷயங்கள் கற்றுக்கொண்டு பிறகு ஒரு 9 வருடங்கள் பணிபுரிந்து விட்டு இன்ஃபோசிஸில் திருப்பி விட்டுட்டு திருப்பி ஒரு தொழிலை தொடங்கி திருப்பி மறுபடியும் இன்ஃபோசிஸ்லேயே போய் ஒரு சேரத்துக்கான வாய்ப்பு கிடைத்தது. இப்போ திருப்பியும் விட்டு விட்டு நான் இப்போ சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறேன். ஓகே. உங்களோட தொழிலும் வந்து ஐடி சார்ந்து இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஐடி துறையில் வந்து ஒரு நீண்ட பயணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு முறையில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த துறை பற்றியே ஃபஸ்ட்டு நம்ம பேசலாம் சார். ஏன் இவ்வளோ தூரம் எல்லாரும் அதை நோக்கி போகிறாங்க? அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கறது ஒரு காரணமா, இல்லை ஒரு விஞ்ஞான வளர்ச்சி தான் அதோட முக்கிய காரணமா? ஐடி ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறதோட முக்கியத்துவம் என்ன? இந்த கேள்விக்கு சரியான பதில் எனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, நான் யூகித்து சொல்கிறேன். என்னுடைய யூகம் என்னென்னா, முதல்ல நம்ம இந்தியர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இந்த மாஸ்லோஸ் பிரமிடில் பார்த்தீங்கன்னா, முதல்ல எனக்கு வந்து உண்ண உணவு உடுக்க உடையெல்லாம் வேணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து காசு பணம், கடைசியில் தான் எல்லாம் முடிந்து ரொம்ப காசு வந்த பிறகு தான் மாஸ்லோஸோட டாப் ஹையரர்க்கி போவோம். ஆனால் இந்த ஐடி துறையில் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துலேருந்தே அதிகமாக சம்பளம் கொடுத்த ஒரு நிறுவனமாக இருந்திருக்கு. சப்போஸ் இதில் கொஞ்சம் கம்மியாக சம்பளம் கொடுத்துருந்தோன்னா நம்ம ஒரு வேலை சேர்ந்திருக்க மாட்டோமோ என்னமோ, அது ஒரு முதல் காரணம். ஏன் இவங்க அதிகமாக ஐடி நிறுவனங்கள் கொடுக்க முடியுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்தியர்கள் நிறைய பேர் வந்து இதில் வந்து வெளிநாட்டில், அமெரிக்காலேருந்தும் யூரோப்லேருந்தும் நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுனால அவங்கெல்லாம் வந்து டாலர்ஸில் பே பண்ணுறாங்க, நம்ம வந்து இங்கே இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணுறோம். $1 ₹60 இன்றைக்கி வந்து $65 இருக்கும்போது அவங்க $100 பே பண்ணாங்கன்னா நமக்கு அப்படியே இந்தியன் ருபீஸில் வரும்போது அதிகமாக வருது. அதனால் நமக்கு வந்து ஐடி நிறுவனம் வந்து நிறைய சம்பளம் கொடுத்ததுனால இனிஷியலாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு நிம்மதியாக எங்கேயும் வெளியில் செல்லாமல் அப்படியே உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக நிதானமாக செய்கிற ஒரு வேலையாகவும் இருக்கிறதுனால அது பிடிச்சிது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பிடிச்சவங்க, இந்த மாதிரி இந்த அனாலிட்டிக்கல் அபிலிட்டி ரொம்ப பிடித்தவர்கள் எல்லாமே இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா டொமைனுமே வந்து ஐடியில் தான் வந்து சங்கமமாகுது.
எந்த துறை எடுத்துக்கொண்டாலும், இப்போ உங்களுடைய கலைஞர் டிவியை எடுத்துக்கொண்டால் கூட அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐடியும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே ஐடியில் தான் வந்து நிற்கிறது. நம்ம மேனுஃபேக்சரிங்லாம் பின்தள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். அதாவது எல்லாமே கடைசியில் ஐடியில் முடிகிறதுனால இது பணிபுரிவது ஈஸியாக இருக்குது. அப்புறம் எங்கேருந்து வேணால் பணிபுரியலாம். நான் என் வீட்டிலேருந்தும் செய்யலாம். நீங்கள் உங்களுடைய தொழில் வந்து இங்கே வந்து தான் செய்ய வேண்டும் இல்லையா? மற்றவர்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்னால் ஒரு அந்த ஒரு கம்பெனிக்கு போய் தான் பண்ண முடியும். என்னுடைய இன்ஃபோசிஸில் நான் ஒர்க் பண்ணும்போது வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஆப்ஷனும் இருந்தது எனக்கு. அதனால் இந்த மாதிரி இருக்கிறதுனால பல வசதிகள் இருக்கிறதுனால மக்கள் வந்து ஐடி துறையை தேர்ந்தெடுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மாணவர்கள் மத்தியிலையும் வந்து ஐடி துறைக்கு, இப்போ கல்லூரிகள்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்களே சொல்லியிருக்கீங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான் பிஎஸ்சி படித்தேன், அதுக்கப்புறமா பிடெக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த மாதிரி விஷயங்களில் தான் அதிகமான ஈடுபாடு இருக்கும். கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல், அண்ணா யூனிவர்சிட்டின்ற ஒரு விஷயம்தான் இருந்தது. இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நிறைய பேர் இன்ஜினியரிங்க்கு வராங்க அப்படின்னாலும் எல்லாருமே வந்து கல்லூரின்னு வரும்போது மற்ற எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு ஐடி துறையை தான் தேர்ந்தெடுக்காங்க. மாணவர்கள் மத்தியில் இதோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது சார்? என்னை பொறுத்தவரை மாணவர்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பியர் ப்ரெஷர், அதாவது மற்ற மாணவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை நானும் செய்ய வேண்டும் அல்லது அதை விட நல்லா செய்யணுன்ற ஒரு பியர் ப்ரெஷர் இருக்குது. அடுத்தது வந்து மிக முக்கியமானது வந்து பெற்றோர்கள் வந்து கம்பல்ஷன்னால் வராங்க. தனக்குன்னு இருக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிலர் தான். இப்போ வந்து ஒரு நான் ஐடியில் ஒர்க் படித்து விட்டு அந்த ஃபீல்டெல்லாம் சூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறவங்க ரொம்ப மிக சிலர் தான். இந்த பியர் ப்ரெஷரும் பெற்றோர் ப்ரெஷரும் தாங்காமல் தான் மக்கள் வந்து ஐடி கம்பெனி போகிறாங்க. அண்டு சேலரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இது மூன்றுமே காரணமாக இருக்கும் பொழுது ஏன் எல்லாருமே ஐடிக்கு வராங்கன்னா இது ஒரு மூன்றுமே காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனிஸும் அதிகமாகி விட்டது என்று மற்ற இப்போ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் தான் அதிகமாக இருக்குது. மற்ற கோர் கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அதனால் என்ன ஆகுது, வேறு வழி இல்லாமையும் சில பேர் வந்து போகிறாங்க. அப்புறமா ஐடி கம்பெனிஸில் வெளிநாடு செல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நான் எனக்கு வெளிநாடு போகணும், லீகலாக வெளிநாடு போகணும், அங்கே போய் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஐடி கம்பெனிஸில் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மற்ற கம்பெனியில் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போது இந்த ஐடி ஃபீல்ட் தகவல் தொழில்நுட்பத்துறையை நம்ம எடுத்துக்கிட்டாலே இதுக்கு முழுக்க முழுக்க வெளிநாட்டிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம இங்கேருந்து வேலை பண்ணுறோம், ஆனால் அந்த நிறுவனங்கள்லாம் வெளிநாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு ஒரு காலகட்டம் நம்ம இப்படியே போயிட்டுருந்தோம்னா நம்ம நாட்டிலேருந்து எந்த ஒரு விஷயமே நடக்கலைன்னும் போது வெளியிலேருந்து வாய்ப்புகள் நமக்கு வராமல் போச்சுன்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு துறையை தேர்ந்தெடுப்போம், நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லைங்களா சார்? ஏன்னா எல்லாமே அமெரிக்கன் பேஸ்ட், யூரோப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி தான் இங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தானே உண்மையான பிக்சர் இதை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து அவங்க கேட்குறதுக்கு. நிச்சயமாக ஒரு விஷயம் சொன்னால் ஐடி துறையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வருத்தப்படக்கூடாது. இது என்ன விஷயம்னா, ஒரு நான் இன்ஃபோசிஸ் சேர்ந்த புதுசில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் சொன்னார், வீரு உனக்கும் இந்த பில்டரிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் பெருசாக கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் மனசு பதற்றமாக இருந்தது. என்ன சொன்னார்ன்னு புரியல. இல்லைப்பா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய் சென்னையிலேருந்தும் கேரளாலேருந்தும் பல ஊர்லேருந்து பீகார்லேருந்துலாம் துபாய்க்கு அந்த மாதிரி ஊரில் போய் என்ன பண்ணுறாங்க, கல்லுகள்லாம் பொறுக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து பண்ணுறது ஒரு சாதாரண வேலை. அவங்களாம் இன்ஜினியர்ஸ் கிடையாது, ஆனால் போயிட்டு நல்லா சம்பாதிப்பாங்க, வீட்டுக்கு நிறையா பணம் அனுப்புவாங்க. அவங்க யாருமே பில்டிங் டிசைன் பண்ண மாட்டாங்க. பில்டிங் டிசைன் பண்ண பில்டிங்கை கட்டுவாங்க, மேஸ்திரியாவோ சித்தலாகவோ கட்டுவாங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிறவங்க டிசைன் பண்ணதை நீங்கள் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. ஒன்றா இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்க, இல்லாட்டி அமெரிக்காவில் போய் பண்ணுறீங்க, ஒரு பாடி ஷாப்பிங் மாதிரி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. அதுக்கப்புறமா மறந்து விட்டேன் அந்த செயல் இதுவை. அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர வர தான் எனக்கு என்ன தோணித்துன்னா, ஒரு வேளை இது ஒரு உண்மையாக கூட இருக்குமோன்னு ஒரு ஒரு பயம் வந்து விட்டது. இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம அனுபவம் வர வர தான் நமக்கு புரிகிறது இல்லையா. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது தான் இன்னொருத்தர் சொன்னார். இங்கே பாருங்கள், என்னுடைய தமிழ் ப்ரொஃபஸர் சுபவி சொல்வார், அதாவது மூன்று விஷயங்கள் மனிதனுக்கு தேவை, தேவை ஆசை பேராசைன்னு ஒன்று சொல்வார். ஸோ தேவை மட்டும் இருந்ததுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆசையை வந்து வயசாக வயசாக கம்மி பண்ணணும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள், இந்த புத்தி விஷயங்கள் வந்து தேவை போதும்ன்ற மாதிரி இருக்கும். நம்ம ஆசைப்பட மாட்டேங்கிறோம்.
பண விஷயத்தில் அதிகமாக ஆசைப்படுறோம் அல்லது பேராசைப்படுகிறோம். ஆனால் அறிவு விஷயத்தில் நாம் பேராசைப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அறிவு விஷயத்தில் பேராசைப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய சொந்த தொழில் ஆரம்பிக்கணும். நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் வந்து ரொம்ப மிக குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு கிடைத்தால் கூட அதை வந்து ரொம்ப தக்கிக் கொள்வது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த எல்லா பொருட்களுமே, இந்த டிவி ஆகட்டும், ரேடியோ ஆகட்டும், லைட் ஆகட்டும், எதுவுமே இந்தியர்கள் கண்டுபிடித்ததில்லை. எதுவுமே மொபைல் ஃபோன்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம தான் சைஃபரை கண்டுபிடிச்சோம், பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது நாம தான் அப்படிம்பாங்க. அது கரெக்ட் தான், பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா பூஜ்ஜியமாகவே இருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அறிவு பசிக்கு கொஞ்சம் பேராசைப்பட்டு நாம் வந்து ஒரு தைரியமாக ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து முன்னுக்கு வரணுன்றது ஒரு நிச்சயமாக காலத்தின் கட்டாயமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எல்லாமே எனக்கு சுபவி சார் சொன்னது தான், சுபவீரபணியன் சார் சொன்னது ஞாபகம் வரும். நாம் வந்து தோல்விகளுக்காக பயப்படுவதில்லை, தோல்வியினால் ஏற்படும் அவமானங்களுக்கு தான் பயப்படுகிறோம் மனிதர்கள். இப்போ நான் ஏதாவது ஒன்று செஞ்சு நான் ஃபெயில் ஆகிடுத்து, நான் வந்து தப்பி போயிடுத்து, சரியாக வரலை அப்படின்னா அதில் வர தோல்விக்கு நான் பயப்பட மாட்டேன். இதனால் நான் தவறி போய்விட்டது, என்ன மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் தான் எனக்கு வந்து ரொம்ப ஆழமாக இருக்குமே தவிர்த்து மற்றதெல்லாம் இருக்காது. மற்றவங்களுக்கு பயந்து பயந்தே நம்ம இப்படி பண்ணுறோம். சரி, நீ பயப்படுற சின்ன பையன்தான், சரி மற்றவங்க பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்லாம் இந்தியாவில் இருக்குது, இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விப்ரோ பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க எல்லாமே சர்வீசஸ் லைனில் தான் இருக்காங்க. இப்போ தான் மெதுவாக ப்ராடக்ட் டிவிஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க எல்லா கம்பெனியுமே. ஆனால் மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆப்பிள் மாதிரி ஒரு பெரிய ப்ராடக்ட் கம்பெனியாக வராததுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பயப்படுறோம். நம்மளை யார் ஆட்டி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம பயப்படுறதுனால என்ன ஆகுது, அதாவது எல்லா குவார்ட்டர்லேயும் நம்ம வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஒரே வழி வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸ் தான். சர்வீசஸ் வந்து என்ன பண்ணாலும் உடனே கையில் காசு வாயில் தோசைங்கிற மாதிரி உடனே நமக்கு காசை கிடைக்கும், உடனே எல்லாமே நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸை திருப்திப்படுத்தலாம். ஆனால் கொஞ்சம் தைரியமாக முனைந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நானும் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தால்தான் நம்ம வந்து ஒரு கூகுள் மாதிரியோ ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரியோ ஒரு பெரிய லெவலில் வர முடியும். இன்றைக்கு தேதியில் பார்த்திங்கன்னா ஏர்டெல், வோடோஃபோன், ஈவன் ரிலையன்ஸ் ஜியோ இவங்கள்லாம் வந்து 4G நெட்ஒர்க்கை கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பல முறை சைனா மொபைலுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், பெல்காகாம் மொபைலுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் சர்வீசஸ் இன்ஃபோசிஸ் மூலிமா சென்று அவங்களுக்கு நாங்கள் ப்ரோக்ராம்லாம் எழுதி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்தியாவில் இப்போ நம்ம இவ்வளோ பெரிய நிறுவனம் வந்து முதலீடு செய்யும் பொழுது நாம் வந்து இன்னும் கூட நோக்கியா சீமன்ஸ் நெட்ஒர்க்ஸ் தான் நம்பியிருக்கோம் ஹார்ட்வேருக்கு. அந்த மாதிரி பல வெளிநாட்டு நிறுவனங்களை நம்பியிருக்கோம். நம்மளுடைய சொந்தமாக தயாரித்த எந்த பொருட்களும் நம்ம பயன்படுத்த முடியல, அதிகமாக பயன்படுத்த முடியவில்லை. ஸோ நாளைக்கு வந்து சப்போஸ் இவங்க எல்லாருமே சிஸ்கோ, ஹுவாவேன்றது ஒரு சைனீஸ் கம்பெனி, அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா புத்திசாலித்தனமாக இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்பொழுது கிடு கிடு கிடுன்னு சிஸ்கோவில் என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அமெரிக்காவில் செய்த பல விஷயங்களை அவங்க செய்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சைனாவுக்கு வந்து எல்லா உலக நாடுகளும் வந்து ஒரு தடை எழுதி வச்சுப்போம், இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் எந்த சாஃப்ட்வேரும் கொடுக்க மாட்டோம், ஹார்ட்வேரும் கொடுக்க மாட்டோம்னு ஒரு தடை விதித்தால் கூட ஹுவாவை என்ன சொல்லுவோம், எங்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தன்னிறைவு பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி இந்தியா செய்ய முடியாது. திடீர்னு எல்லா நாடுகளும் வந்து நிறுத்திவிட்டால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட சொந்தமான ஒரு ஹார்ட்வேர் இல்லை. நம்ம மொபைலில் மைக்ரோமேக்ஸ் கம்பெனி இருக்குது, அவங்க சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க, அது கூட ஆண்ட்ராய்டோடைய சாஃப்ட்வேர் தான் இருக்குது. ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா நம்மளது கிடையாது, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பார்த்திங்கன்னா நம்மளது கிடையாது, எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நம்மளது கிடையாது, லினக்ஸ் கூட பொது தான். அதனால் நம்மளதுன்னு எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாததுனால நாளைக்கு பெரிய வாய்ப்புகள் தான் நமக்கு வராமல் போகும். அல்லது இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டுகளெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய 35 வருஷமாக வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய ஐடியில் பெரிய தலையாக இருக்கும் அது இதுன்னு சொன்னால் நம்ம சின்ன சின்ன விஷயத்த பண்ண மாட்டேங்கிறோம். இந்த பண்ணுறதுக்கான தைரியம் யாருக்கு வரணும் அப்படின்னா, முதல்ல சொல்கிற மாதிரி அந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு வரணும். இன்வெஸ்டர்ஸ் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, இங்கே பண்ணுறதோட அமெரிக்காவில் பண்ணால் இன்னும் வேகமாக நடக்குது அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. இங்கே பண்ணோம் அப்படின்னா
அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவர்கள் வந்து ஒரு ஸ்லேவ்ஸாக இருக்கிறதா பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஒரு ஹெட்டாக இருக்கிறதுக்கு பிடிக்கல போல இருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு. அந்த எண்ணத்தை நம்ம மாற்றணும். சொல்றதுலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளியாக நம்மளோட ஹியூமன் பிரெயின் மற்ற வெளிநாடுகளில் உபயோகப்படுத்தப்பட்டாலும், நம்ம ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலை தாண்டி போகிறதுக்கு யாரும் இன்னுமே யோசிக்கலை. அந்த கம்ஃபர்ட் ஜோனையே எல்லாருமே நின்றுடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதோ என்னோட போதும் அப்படிங்கிற நிலையில் அதெல்லாம் தாண்டி நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இந்த த்ரெட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும். நம்ம பின்னாடி ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தோம்னாக்கா பல பெரிய தொழில் நிறுவனங்கள் இருந்திருக்கு. எல்லா விதமான உற்பத்தியும் வந்து நம்ம நாட்டிலேயே, நம்ம நாட்டில் உற்பத்தியான கார்கள், நம்ம நாட்டில் உற்பத்தியான ஒரு டூ வீலர், இருசக்கர வாகனம், இப்படி எந்த ஒரு பொருளும் உற்பத்தி வந்து ஒரு சின்ன மளிகை கடையில் ஆரம்பித்த ஒரு விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் வரைக்கும் நாம்களே உற்பத்தியில் ஒரு பெரிய நிலையில் இருந்தோம். இப்போ ஒருவேளை இந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், இந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டில் போய் நின்றுட்டோமோ, இதை பற்றின ஒரு புரிதல் தெரியாமல் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பயமும் வருது. திருப்பியும் நம்ம எல்லா விதம் இந்த த்ரெட்டை நீங்கள் இன்றைக்கி சொன்னது மூலமாக இதுலேருந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னா யாரெல்லாம் வந்து இதுக்குள்ளே நம்ம வரணும், நம்ம இந்தியாவில் இப்போ தொழில் தொடங்கணும், இந்தியாவில் உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு வரும்போது நம்ம எங்கே எங்கேருந்து இதை ஆரம்பிக்கணும் சார்? எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இது கல்வி நிறுவனத்திலேருந்து ஆரம்பிக்கணும். என்னுடைய அடுத்த ஒரு ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஆர் அனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஃபிசிக்ஸ் சொசைட்டியோட ஃபவுண்டர். அவருடைய கல்வி எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியாவில் வந்து கல்வி தரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டேப் ரெக்கார்டருக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு படிக்கிற பையனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. டேப் ரெக்கார்டரில் நியூட்டன்ஸ் தேர்டில் சொல்லி மனப்பாடம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி சொல்லணும்னா அது பண்ணிவிடும். அதே மாதிரி தான் பையனையும் கேட்குறாங்க, எக்ஸாமும் அதே மாதிரி தான் இருக்குது. சிஸ்டமும் இன்னும் யோசிக்கிற மாதிரி சொல்லலை. நம் இந்தியர்களுக்கு, நம் மனிதர்களுக்கு யோசிக்கும் திறன் இருந்தால் கூட நீ யோசிக்காதப்பா, இது படித்து மனப்பாடம் பண்ணி எழுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ முதல்ல எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இந்த பெரிய பெரிய கம்பெனி, இப்போ நான் பெரிய கம்பெனி ஆகிட்டேன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் தைரியமாக ஒரு சின்ன சின்ன, அதாவது ரெண்டு விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். பெரிய கம்பெனிலேயே ஒரு ப்ராடக்ட் டிவிஷன் ஆரம்பிக்கலாம். அப்புறம் அந்த பெரிய கம்பெனி என்ன பண்ணலாம்னா, குட்டி குட்டி கம்பெனி அக்வயர் பண்ணலாம் அல்லது நர்ச்சர் பண்ணலாம். அதாவது என்ன அர்த்தம்னா, பெரிய கம்பெனிலே ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா, நான் பார்த்தவரை அவங்கெல்லாம் வந்து மாதம் மாதம் பெரிய சேலரி கிடைக்கிற ஆளுங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் போய் ப்ராடக்ட் பண்ணுறேன், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பண்ணுறேன்னா, எனக்கு எப்படி இருந்தாலும் மாதம் மாதம் சம்பளம் வந்துடுது. நான் தான் அங்கே இருக்கேன்னு வச்சுப்போம், எனக்கு இந்த வயிற்றில் ஒரு புளியை கிடைக்காது, ஃபயர் இந்த பில்லி இல்லைன்னுபாங்க இங்கிலீஷில். அப்போது எனக்கு மாதம் மாதம் சம்பளம் கிடச்சோன்னா, சரி இந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்கன்னா வேறு கம்பெனி இருக்குதுன்னு நான் வேறு கம்பெனிக்கு போயிடுவேன். அதனால் நம்மளால் வந்து ஒரு கார்ப்பரேட் வேர்ல்ட்லேயே, அந்த இருக்கிற பெரிய கம்பெனிலேயே பண்ண முடியாது. இப்போ சின்ன கம்பெனி, இப்போ நாங்கள்லாம் வந்து வெளியில் வந்த பிறகு, இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸ் இன்ஃபோஷன் ஆண்டர்பிரினர் கிளப்புன்னே நாங்கள் வச்சுருக்கோம். நிறையா குட்டி குட்டி கம்பெனி தொடங்கினவங்க, இன்ஃபோசிஸில் இருந்து பயன் பெற்று இங்கே வந்தவங்க இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குட்டி குட்டி தைரியமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு எப்பயுமே வயிற்றில் புளி கரைச்சிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது எப்படி பணம் வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படுகிறோம். அந்த வேகமாக இப்போ இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த ஒரு இன்றைக்கி நான் ஒரு மொபைல் வாங்கின பிறகு ஒரு 3 மாதத்தில் அந்த மொபைல் அவுட்டேட்டட் ஆகிடுது, கரெக்டுங்களா? அதனால் இன்னைய தேதியில் தேவையானது வேகம். ஒரு பெரிய கம்பெனியில் யானை மாதிரி அது மெதுவாக தான் நடக்கும், சரிங்களா? இன்றைக்கி நமக்கு வேண்டியது குதிரை மாதிரி வேகமாக ஓடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ குட்டி கம்பெனியில் தான் நடக்கும். குட்டி கம்பெனியாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு பெரிய கம்பெனி உதவி செய்யணும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு பணம் கொடுத்தால் அதை வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட்லாம் முன்னாடியே, மன்மோகன் சிங் கவர்மெண்ட்லேருந்து முன்னாடியிலேருந்து இருக்குது இந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் அந்த பணத்தை போட மாட்டேங்கிறாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க. அதில் பல சிக்கல்கள் இருக்குது, அது வேறு விஷயம். அது ஒன்று. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணணும். இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி செய்யணும். ஆனால் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பல நல்ல நல்ல அறிவாளிகள் வந்து அந்த கார்ப்பரேட் வேர்ல்டுலேருந்து வெளியில் வரணும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் வந்து இங்கே இருந்தாலும் எனக்கு போதும், நான் இங்கேயே சிஇஓவாக மாறி தான் நான் வெளியில் வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு விஷயம் நிறைய நல்ல நிறைய பேர் புரிஞ்சுக்கணும், இது வந்து கார்ப்பரேட் பிரமிடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கீழே 100 பேர் இருக்கும்போது மேலே 50 பேர், 10 பேர், ஒருத்தர் தான் கடைசியில் சிஇஓவாக இருக்க முடியும். இதில் என்ன ஆகுதுன்னா, கடைசியில் விரக்தியில் தான் வெளியில் வராங்க. விரக்தியில் வரத்துக்கு முன்னாடியே வந்து விட்டோம்னா
நான் சிஇஓ, நீங்கள் ஒரு குட்டி கம்பெனி ஆரம்பித்து சிஇஓ ஆகி நீங்கள் உங்களுக்கு 10 பேருக்கு வேலையை கொடுத்து நீங்கள் நினச்ச விஷயங்களை வேகமாக செய்யலாம். என்ன, நீங்கள் வந்து பென்ஸ் காரில் போக முடியாது, மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அதோட ஒரு சாதாரண காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போக முடியாது சாதாரண. அந்த ஒரு ஒரு மனிதர்கள் வந்து அந்த தைரியம் வேணும், அது வந்து விட்டதுனால் நம் இந்தியா எங்கேயோ சென்றுவிடும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சின்ன விஷயங்கள்லேருந்து ஒரு சிஇஓ ஆறதை பற்றி பேசுனதுனால கேட்குறேன். நம்ம நாட்டு தமிழர் தான் சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து கூகுள்ன்ற அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தோட சிஇஓவாக மாறியிருக்கார். ஐடியோட ரெவல்யூஷன் புரட்சி பற்றிலாம் பேசும்போது இது எப்படி சாத்தியப்பட்டிருக்கு சார்? நல்ல ஒரு கேள்வி. ஐடியில் இருந்து சுந்தர் பிச்சை சிஇஓவாக ஆகிட்டார் கூகுளில். வாஸ்தவம் தான். ஆனால் இதில் நாங்கள் ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும், இது அனாலஜி வச்சு புரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிலம் இருக்குன்றதுனால வீட்லேயே நாங்கள் என்ன பண்ணோம், நானும் ஒய்ஃப்லாம் வந்து ஒரு விதை போட்டுன்னு வந்தோம். ஒரு 100 விதை போட்டோன்னா அதில் 1 விதை முளைச்சிது, ஒரு ஒரு கடையில் வாங்கினது. இன்னொரு கடையில் ஒரு 10 விதை போட்டோன்னே 8 முளைச்சிது. இப்போ இந்த சுந்தர் பிச்சைன்றவர் நம்ம லட்சக்கணக்கான மக்கள் இந்திய மக்கள்லேருந்து வந்து, அவரும் அவர் இந்த ஊரில் இல்லை, அவர் எப்பயோ அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்கா போன பிறகு அங்கே வளர்ந்து அங்கே வந்து அவருடைய இங்கே ஐஐடி கரக்பூரில் தான் படித்தார். அதுக்கப்புறமா போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாமே அமெரிக்காவில் தான் படித்தார், எம்எஸ் ஆகட்டும் எம்பிஏ ஆகட்டும். அங்கே படித்த பிறகு அங்கே வந்த பிறகு தான் அவர் சுந்தர் பிச்சை. இப்போ நமக்கு ஒரு தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கே வந்து யாராவது பெருமை சேர்த்து விட்டால் நம்பாலும் நம்பாலும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம சுந்தர் பிச்சையும் சேர்த்துக்கொள்கிறோம். தமிழ் பேர் இருக்குது, தமிழர் இருக்கார், இந்தியன் சொல்கிறோம், எல்லாமே ரைட்டு. நரேந்திர மோடி கூட ட்வீட்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாம் பெருமை வந்த பிறகு தான் சொல்கிறோம். இதையும் பெருமை, அவர் சுந்தர் பிச்சைன்றவர் போன வருஷமும் சுந்தர் பிச்சையாக தான் இருந்தார், அதுக்கு முந்தின வருஷமும் சுந்தர் பிச்சையாக தான் இருந்தார். அப்போ ஏன் இவ்வளோ பெரிய பெருமை வரல? ஏன்னா நம்ம ஒருத்தர் வெற்றி பெற்ற பிறகு தான் நம்ம வந்து பாராட்டுவோமே தவிர்த்து அது வரைக்கும் நம்ம பாராட்டுறோம். இந்த ஒரு நம்ம தன்மை இல்லை நம்மக்கிட்ட, அதை நம்ம மாற்றிக்கணும். நம்ம குழந்தையிலேருந்து எல்லாருமே ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நல்லா பண்ணியிருக்கே அப்படின்ற ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரணும். அதுதான் நம்ம ப்ரொஃபஸர் அனந்தன் சொல்கிற மாதிரி, நீங்கள் எல்லாம் புத்திசாலிகள் தான், உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன், பரீட்சை வைக்கிறேன்னு சொன்னால் நம்மளால் முடியும். ஆனால் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் மாற்றம் வரணும் அப்படின்னும் போது ஒரு பெரிய பெரிய தொழில் நிறுவனத்திலேருந்து வெளியில் வரவங்க இந்தியாவில் ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் புதிய தொழில் முனைவோராக ஆகணும், அப்படி ஆனால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்களும் அடிப்படையில் ஒரு தொழில் முனைவோர் தான், ஒரு நிறுவனத்தை தொடங்கி இது வரைக்கும் நடந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போது இந்த நிறுவனம் பொறுத்த வரைக்கும் இதை எப்படி செயல்படுது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வடிகாலாக நீங்கள் இருக்க போகிறீங்க? அதாவது முதல்ல வந்து இந்த நிறுவனம் வந்து நான் ஏற்கனவே தொடங்கின நிறுவனம், ஹோம் பிளான் குருங்கிறது ஏற்கனவே தொடங்கின நிறுவனம். அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். நான் படித்தது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், என்னுடைய அனுபவம் ஃபுல்லாக ஐடி பற்றினது. இந்த ஹோம் பிளான் குருன்றது பார்த்திங்கன்னா சிவில் ஆர்கிடெக்சர், சிவில் டிசைன்ஸ் பற்றினது. என்ன இவ்வளோ வேறுபாடாக, இவ்வளோ மாற்றங்களான்னு நினைக்கலாம். ஒரு உதாரணம் வந்து அப்துல் கலாம் கிட்டேருந்தே எடுத்துக்கலாம். நம்ம அப்துல் கலாம் ராக்கெட் தான் கண்டுபிடிச்சின்னு இருந்தார். ராக்கெட் பண்ணும்பொழுது என்னாச்சுன்னா, இந்த ராக்கெட்டுக்கு லைட் வெயிட்டான ஒரு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மெட்டீரியல் வேணுன்றதுக்கோசரம் ஒரு லைட் வெயிட் மெட்டீரியல் ஒன்று கண்டுபிடிச்சார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை ராக்கெட் யூஸ் பண்ணாரோ இல்லையோ, அதை என்ன பண்ணார், இந்த குழந்தைங்களுக்கு போலியோ வந்த இந்த கால் வந்த குழந்தைங்களுக்கோசரம் என்ன பண்ணார், அந்த மெட்டீரியலை வந்து லைட் வெயிட் மெட்டீரியலை அதில் பொய்யான கால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அவர் படித்தது ஏரோநாட்டிக்கல், தயார் பண்ண மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் ரிலேட்டடு, கடைசியில் அது பயன்பட்ட விதம் பார்த்திங்கன்னா மெடிக்கலில். ஸோ இன்ஜினியரிங்லேருந்து மெடிக்கலில் எப்படி அப்ளை பண்ணுறோமோ நம்மளுடைய நாலேஜ் அப்ளை பண்ணணும் முதல்ல. ஸோ என்னுடைய நாலேஜ் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இருந்தாலும் எது வந்தாலும் அடிப்படை தான் நம்ம கற்றுக்குறோம். எல்லா இன்ஜினியரிங் டிகிரிலையும் அடிப்படை தான் கற்றுக்குறோம். அப்புறம் ஐடியில் வந்து நம்ம ப்ராசஸ்ஸு, குவாலிட்டி அதெல்லாம் கற்றுக்குறோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பயன்படுற மாதிரி இதெல்லாமே அப்ளை பண்ணி பயன்படுற மாதிரி மக்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது ஒரு விஷயம். இது ஒரு முதல் என்னுடைய முதல் இது வந்து முதல் குழந்தைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து ஒரு புது குழந்தை ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் திருப்பி நீங்கள் கூப்பிடுவீங்க. அப்போது வந்து என்ன பேசுவோம் அப்படின்னா, இப்பொழுது பெரிய பெரிய கம்பெனி ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி கம்பெனிலாம் என்ன பண்ணுறது, ஆன்லைனில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. நானும் ஆன்லைனில் கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு 1 வருஷத்தில் 50 பொருள் வாங்கிட்டேன். எல்லா முந்தானத்துக்கு ஃப்ரிட்ஜுக்கு வாங்கினது கூட ஆன்லைனில் தான் வாங்குகிறேன். இது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய குட்டி குட்டி வியாபாரிகளை கம்ப்ளீட்டாக முடக்கிடுது. நான் பக்கத்தில் இருக்கிற கடைக்கே போக மாட்டேங்கிறேன். இதுக்கோசரம் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா,
பக்கத்தில் இருக்கிற கடைக்கும் போகணும்னால் அவர்களுக்கு ஒரு தளம் கொடுக்க வேண்டும். அந்த தளத்தை கொடுத்தால்தான், இலவசமாக கொடுக்க வேண்டும், அந்த தளத்தை கொடுத்து அவர்களை பயன்படுத்த சொன்னால்தான் அவர்களும் பிழைக்க முடியும். இல்லை என்றால், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருந்தது, குட்டி கடை இருந்தது, ஒரு இந்த கடை, எல்லா கடைகளும் இருந்தது, எல்லா கடைகளும் இனி கழிந்து விட்டதுன்ற சொல்கிற நிலைமை வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருக்கணும்னா ஒரு எல்லா குட்டி குட்டி கடைகளையும் ஒரு போர்ட்டலில் ஏற்றணும். நான் வந்து எல்லா பின்கோட்லேயும் இருக்கிற கடைகளையும் ஏற்றணுன்ற ஒரு ஆன்லைனில் கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கார்ட் டாட்லா அப்படிங்கிற ஒரு முயற்சி அது. அந்த முயற்சி நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எல்லாருமே இப்போ இங்கே வெளியில் போய் பக்கத்தில் இருக்கிற கடை நம்ம கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் செய்தனால கடைன்ற போகிற விஷயத்தை மாற்றி நெட் மூலமாகவே ஒரு வெர்ச்சுவல் ஆஃபீஸ் மூலமாகவே நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டுருக்கோம். ஸோ அந்த நிலை மாறணும்னா இங்கே இருக்கிற கடைகள்லாமும் அந்த தளத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி வாங்கினா வந்துச்சுன்னா இவங்களும் வந்து எதையும் இழக்க மாட்டாங்க, நம்மளும் அந்த பொருளை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்ல வரீங்க சார்? நிச்சயமாக, நிச்சயமாக. அவர்களுக்கு ஒரு தளம் கொடுத்தால் தான். ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்குது, மொபைல் பிச்சைக்காரர்களுக்கு கூட மொபைல் இருக்கிறது, மொபைல் இல்லாத ஆளே கிடையாது. அந்த மாதிரி குட்டி குட்டி மொபைல் வச்சுருக்கும் பொழுது இந்த டெக்னாலஜி, அதாவது சரியான சமயம் இது, எல்லாருக்கிட்டையும் இந்த டெக்னாலஜி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதை பயன்படுற மாதிரி செய்யணும். நிச்சயமாக சார், ஒரு தொழில் முனைவோராக உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் படித்தது ஒரு நிலையில் இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய அறிவு வளர்த்துக்கிட்டது வேறு ஒரு களமாக இருந்தாலும், இன்றைக்கி வந்து ஒரு தொழில் முனைவோராய் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுருக்கீங்க. தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படிங்கிறது என்ன, அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது, இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி எல்லாரும் அதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னாலும் அதை பற்றின சரியான ஒரு புரிதல் நம்மளுக்கு இன்னும் தேவையாக இருக்குது. அந்த புரிதல் இருந்தானாக்கா நம்ம நாட்டிலேயே நம்ம பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும், நம்ம நாட்டில் இருக்கிற வணிகர்களையும் நம்ம வந்து பெரிய நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு கருத்தையும் முன் வச்சுருக்கீங்க. ஐடி துறை சார்ந்தும் உங்களோட அனுபவங்கள் சார்ந்தும் பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.